ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆதிவாசி ஹேரோயிலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோங்க. அதிவாசி ஹேரோயில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஸோ இதில் வந்து முடி நல்லா வளருதா, ஹேர்ஃபால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிவாசி ஹேரோயில் வந்து 6 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஹேர் எவ்வளோ லாங்காக இருந்தது. ஸோ எதனால் நான் ஹேர் கட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி எனக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆச்சு, ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க ஹேர் ஆயிலோட ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வீடியோ போடலான்னு தான் ஒரு 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஆதிவாசி ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஒரு 6 மந்த்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா 1 மந்த் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல. ஒரு 2 மந்த் 3 மந்த் நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாங்க. ஸோ இந்த ஹேர் ஆயில் ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஆல் இன் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்குடன் கூட நோட்டிஃபை ஆகும். நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிவாசி ஹேர் ஆயில் வந்து பாதி வந்து காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பாட்டில் வாங்கியிருந்தேன். அது ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து காலி ஆகிடுச்சு. இப்போ 2 பாட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து 1 பாட்டில் காலி ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது வாரத்துக்கு ஒரு மாட்டி தான் யூஸ் பண்ணணுமா இல்லை டெய்லியுமே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் டெய்லியுமே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது நார்மலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ எவ்வளோ நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணணும் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. முன்னாடி என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஹேர் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எதனால் நான் ஹேர் கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய ரீசனில் எதுவும் இல்லைங்க. நான் எப்போவுமே என் சிஸ்டர்கிட்ட தான் ஹேர் கட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்டே வந்து ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன். சரி, அன்றைக்கி ஒரு நல்ல நாள், அன்றைக்கி நம்ம ஹேர் கட் பண்ணோம்னா வந்து முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும்னு சொல்லி அம்மாட்ட வந்து ஹேர் கட் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட் கட் தான் பண்ணாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு சரியாக வந்து கட் பண்ண தெரியாமல் மேலும் கிளியுமாக கட் பண்ணாங்க. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு வந்துருச்சுங்க. அப்புறமா மிரர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ரொம்ப முடியை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஹோம்மேட் நிறைய ஹேர் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோட முடி கட் பண்ணும்போது இந்த சைஸில் தாங்க இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முடியோட லென்த்து வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு 6 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை பற்றி ரிவ்யூ கொடுக்கலான் தாங்க நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஹேர் கட் பண்ணும்போது ஒரு 2 மந்த்ஸ் வந்து நான் ஹோம்மேடு ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஹெர்பல் வாசனை அடிக்குமான்ற மாதிரி ரொம்ப பயந்தேன். ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல் அடிக்குமான ஜாபுக்கு போகும்போது இந்த ஹேர் ஆயில் ஸ்மெல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்மெல் தான் இருந்துச்சு. நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே வாசனை தான் இதுலேயும் இருக்குது. ஸோ அதை விட கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ அது வந்து நம்ம டெய்லியுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. இந்த ஹேர் ஆயிலில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எப்படி பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஆயில் நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேங்க. இப்போது தலைமுடியை பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து வகுத்து எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே நல்லா வகுத்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது ரெண்டாக வகுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம ப்ராப்பராக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்ம முடியோட க்ரோத் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ முடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு, அடர்த்தியாகவும் இருக்குது. பட் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலும் கீழியுமாக தான் முடி இருக்குது. சரி ஓகே, நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக கீழே மட்டும் ஹேர் கட் பண்ணிக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். இப்போது இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டு கையிலையுமே அப்ளை பண்ணிவிட்டு இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முடியோட ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணணுங்க. ஏன்னா சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிக்கும். ஃப்ரண்ட்டில் சில பேருக்கு வந்து முடியே வந்து கொட்டிரும், கொஞ்சம் முடி இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஹேர் ஆயிலை ஃப்ரண்ட்டில் நல்லா ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணணும். நல்லா ஆயில் அப்ளை பண்ண தான் நமக்கு முடி க்ரோத் வந்து அதிகரிக்கும். இப்போது நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லலாம் நல்லா அப்ளை பண்ணிட்டேங்க. அதே மாதிரி
பேக் சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முடியை நம்ம முன்னாடி விட்டுட்டு பேக் சைடில் நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இது அப்ளை பண்ணதோடு அப்படியே விடாமல் நல்ல ஒரு ஆயில் மசாஜ் கொடுக்கணுங்க. ஸோ ரெண்டு சைடுமே நம்ம ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணணும். நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்க அந்த மாதிரினா லைட்டாக வந்து டெய்லியுமே அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். இல்லைனா வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்ல ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணலாமா இல்லைனா வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி யூஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் ஆயில் மசாஜ் கொடுக்கணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெய்லியுமே ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சண்டே வீட்டில் இருக்கீங்கன்னா சாட்டர்டே நைட்டே வந்து ஆயில் மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆயில் மசாஜ் கொடுக்கும்போது நல்லா கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் நல்லா வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். ஆயில் மசாஜ் நல்லா வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது நம்ம முடியோட க்ரோத் வந்து அதிகரிக்குங்க. இப்போது எப்போவுமே வந்து சிக்கு உடைச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. முடி உதிரத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கு உடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. முதல்ல வந்து ஹேர் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சிக்கு உடைக்கணும். சிக்கு உடைக்கிறதுக்கு பெரிய சீப்பு பல்லிருக்க சீப்பாக வந்து பயன்படுத்துங்க. எப்படி ப்ராப்பராக வந்து சிக்கு உடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கொண்டு வரும்போது இந்த இடத்துல சிக்கு இருந்துச்சுன்னா இதை உடைச்சிட்டு கீழேயும் வந்து சிக்கு உடைக்கணும். ஸோ மேலேருந்து கொண்டு வந்து கீழே உடைக்கக்கூடாது. ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்கு உடைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். தினமுமே இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு கொண்டை மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா தலைமுடியை நல்லா வந்து பின்னிட்டு கீழே கூட அந்த முடிய விடாமல் நல்லா மடித்து போடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா முடி உதிர்வு கண்டிப்பாக ஸ்டாப் ஆகுங்க. நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை நைட்டே வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டுக்கோங்க. இல்லைனா நல்லா வந்து பின்னிட்டு பேண்டு போட்டு நல்லா மடித்து கட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நைட் டைம் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது டக்குன்னு கோல்டு பிடிக்கும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் முடி வெட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வந்து முடி கொட்டிகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு 6 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை தொடர்ந்து நான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொத்து கொத்தாக முடி கொட்ட ஆரம்பிக்குங்க. ஆனால் இப்போது எனக்கு வந்து ஓரளவுக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடுச்சு. நார்மலாக நம்ம தலை வரும்போது 1 முடி 2 முடி கொட்டும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் இப்போ முடி கொட்டுது. ஸோ அதனால் இப்போ ஏர்ஃபால் வந்து எனக்கு ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. எனக்கு எந்த ஒரு முடி கொட்டுற பிரச்சனையுமே கிடையாதுங்க. ப்ராப்பராக வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். என்னோடய முடி கட் பண்ணும்போது இந்த அளவில் இருந்து இந்த அளவுக்கு எனக்கு வந்து பெருசாக வளர்ந்துருக்குங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இல்லைனா 2 இன்ச்சாவது எனக்கு வளர்ந்துருக்கு. ஸோ ரொம்ப அதிகமாக முடி வளருதுன்னு சொல்ல முடியாது. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணது முடி வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 மந்த் யூஸ் பண்ணணும். ஸோ 1 மந்த் 2 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. 6 மந்த் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டே கிடைக்கும். ஏர்ஃபாலுக்கு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து டவல் ட்ரையிங் பண்ணணும். அதாவது முடியை வந்து நல்லா வந்து ப்ராப்பராக வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆதிவாசி ஹேர் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருப்போங்க. ஸோ நீங்கள் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏர்ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒரு 6 மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து 1 மந்த் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடையாது. எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் முடி வந்து உதிர்ந்துட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு தான் எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ஆகுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஸோ இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் ஹேர் க்ரோத் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.